அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுதினம் முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பள்ளிகளுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுதினம் முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பள்ளிகளுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்து குமாரசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்து குமாரசாமி, இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சசிகா. நெல்லை மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்த அமைச்சர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த தாத்திருப்பள்ளி பலியான அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 5 மாவட்ட கல்வி மாவட்ட அலுவலர்களோடு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில வந்து இதுவரை வந்து விடுமுறை, அதாவது அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பது இல்லாமல் இருந்தது. இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அதாவது நாளை வந்து வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம், அதாவது ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். இதனால் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமாரசாமி.